இதுதான் நான் நல்லா இருக்கனா நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். கிளம்பியாச்சு ப்ரோ, கிளம்பியாச்சு. மூணா ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு ப்ரோ. செம்ம கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணா ட்ரிப்பு போட்டபடியே மூணாறு கிளம்பியாச்சு. காலையில் மூணு மணிக்கு எழுந்துச்சு அப்படின்னு மெதுவாக கிளம்பி ட்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு கிளம்ப 4:30 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாளையத்துலேருந்து சின்னமனூர் போய்கிட்டு இருக்கோம். இப்போ போய் இந்தியன் ஆயிலில் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். பெருகி வீடியோ ஸ்டாப். டேங்க் ஃபுல்லாக இருக்க அடிப்பாங்களா? பெட்ரோல் கார்டு எங்கே நீ இது பண்ணக்கூடாது. நம்ம சார் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஏ, அந்த பேக்கை எடு முத்து. இந்த என்ன எடுத்துக்கூடாது ஐ முத்து. டேங்க் ஃபுல்லாக இருக்கேன். எவ்வளோ நேரம் மாப்பிள்ள? 1000 ரூபாய்க்கு அடிச்சிடலாம். 1000 ரூபாய்க்கு அடிச்சிடலாமா? அது டேங்க் எவ்வளோ? வணக்கம், இந்தியன் ஆயில். தயவு செய்து ஸ்பீடோவை சரி பார்க்கவும். பெட்ரோல் அது ஃபுல் இல்ல முத்து. இது வடிஞ்சு போய் இன்ஜின்ல அடிச்சாதான் வெடிச்சிரும் வண்டி. தீ பிடிச்சிரும். இதுக்கா? அப்போ 10 லிட்ரு பிடிக்கலாம். ஏண்டா ரிசர்வ் ஆயிடுச்சு. ரிசர்வ்ல 2 லிட்ரு 3 லிட்ரு கிடக்கு. 1000 ரூபாய்க்கு போட்டுரு. 1000 ரூபாய் போதும். நாலு நாளைக்கு போட்டு சைலன்சர் முறுக்கு அந்த பழைய பழக்கம் போக மாட்டேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கே மார்னிங் டைம் போகிறனால பயங்கர கூலிங்காக இருக்குது. நம்ம சின்ன வயசுனால நம்மளால் பேசக்கூட முடில. அவ்வளோ சிரமமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம பிளாக் பேசி ஆகணும்ல. எந்த சிட்டியில் இருக்குன்றது உங்களுக்கு நாங்கள் வீடியோ பண்ணணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போடி சிட்டியை விட்டு தாண்டியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடி செக் போஸ்ட்டு கீழே அந்த இடத்துட்ட போய் நம்ம வீடியோ பேசலாம். இப்போதைக்கு நம்ம வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போடிமெட்டு ஹில்ஸில் தான் இருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 6:40 ஆயிடுச்சு. அதனால் அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி லைட் லைட்டாக விடிய ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, எந்த வண்டியும் முடில. இந்த முத்து அண்ண ஃபோட்டோ எடுக்கணும்டா அவ்வளோ. ஏ, இப்போ எடுத்தால் நல்லா இருக்கு மாப்பிள. ஒரு வீடியோ எடுத்து வரேன் மாப்பிள. ஒரு விடு, இந்த இடம் கரெக்டான இடம். வண்டினு போட்டேன் இதுலையா. கை வரைச்சு மாப்பிள, கை கண்டரை பிடிச்சிருக்கோ. செல்லு மத மதப்பா இருக்கும் மாப்பிள.
இப்போ பார்த்தீங்கன்னா போடிமெட்டு ஹீல்ஸ் வந்து விடிஞ்சாச்சு. விடிஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த எவ்வளோ கிளைமேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளி குத்தி வாட்டர் பால்ஸில் தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸில் வாட்ரு வரல, ஏன்னா இது சீசன் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் மட்டும் கொஞ்சோன்னு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள பாறைக்கு மேலே உள்ள கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாதை வழியாக தான் போடிமெட்டுக்கு போகணும். இப்போ வாங்க நம்ம வந்து கிளம்பலாம், இந்த புளி குத்தி வாட்டர் பால்ஸ்லேருந்து கிளம்பலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம முத்துபாய் ஹோமுக்கு தான் நம்ம போக போகிறோம். போய் அங்கே போய் இருந்துட்டு ஈவினிங் டைம் ஒரு 4 மணி போல் நம்ம யானை இறங்குற டைம் கிளம்பலாம். நெக்ஸ்ட்டு விழாவில் வந்து யானை இறங்குற டைம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்களும் ரெடியாக இருங்க. நம்ம செக் போஸ்ட்டில் வந்து கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துபாய் ஹோமில் போய் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் நம்ம யானை இறங்க டைம் போகலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரோடு பாருங்கள், வேறு லெவல் ஃபீலாக இருங்க. ஏன்னா சுற்றி உள்ள கிளைமேட்டும் இந்த ரோடும் செம்மையாக இருங்க. வாங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.